வெல்கம் டு மை ஷெல்ஃப். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு மாடியில் உள்ள புதினா செடி. பாருங்கள், க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணு குளிர்ச்சி அழகாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி வந்து பண்ண போகிறேன். அதுக்கு இதிலேருந்து கொஞ்சம் புதினா வந்து பறிச்சிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ காலையில் மாடியிலேருந்து வந்தோடனே ஒரு தோசை சுட போகிறேன். காலை டிஃபனுக்கு தோசை சுடுறதுக்கு பாப்பாவுக்கு சொல்லி கொடுக்கலான்னு தான் ரெடி பண்ணது. பட் அவளால் செய்ய முடியலை, திருப்பி போடுறதுக்கெலாம் ரொம்ப சங்கடப்பட்டா. இப்போ தோசைக்கு சாம்பார் அப்புறம் சட்னி வடை வச்சு காலை டிஃபன் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து மட்டன் கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கையும் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். அது கூட இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு, பத்துப்பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே அதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் பேஸ்ட் மாதிரி. இப்போ வந்து நான் அரை கிலோ மட்டன் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி ஈரல் பாதி எலும்பில்லாத மட்டன். அப்போ தான் கிரேவி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஈரல் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போது ஒரு நான் குக்கர் எடுத்து அதில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானோடனே கடுகு தாளித்து இப்போ மட்டன் மசாலாவுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களையும் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூடயே நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் ஒரு குத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை உள்ளே சேர்த்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கிட்டால் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடய டேஸ்ட்டு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இப்போது மட்டன் மசாலா நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அந்த ஆயில்லையே நல்லா அந்த மசாலாவையும் சேர்த்து வதக்கணும். இப்போ அது கூட இந்த மட்டனை வந்து நான் உள்ளே சேர்த்துட்டேன். மட்டனும் இந்த ஆயில்லையே நல்லா அந்த மசாலா எல்லாம் படுற மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இந்த பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது நான் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மட்டனை வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போதே மஞ்சள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணியிருப்போம். அதனால் இப்போது தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வதக்கணும் இல்லையா, அதை எல்லாத்தையும் அரைச்சதை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு மட்டன் வந்து நல்லா வேகணும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்காக அதிகமான தண்ணியை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது குழம்பாக மாறிடும். இப்போது நான் குக்கரை மூடி அதுக்கு விசில் போட்டுட்டேன். இப்போது இந்த பக்கம் வந்து கடுகு தாளிக்கிறேன். ஏன்னா தக்காளி ரசம் வந்து வைக்க போகிறோம். கடுகு தாளித்து கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இது நான் ஏற்கனவே மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கத உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். ஏன்னா தக்காளி ரசங்கிறதுனால தக்காளியும் அது கூட சேர்த்து அரைச்சிருக்கிறேன், ஒரு தக்காளி. இப்போ மறுபடியும் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா ஆயிலில் நல்லா வதக்கிக்கணும். அது கூட ரெண்டு வத்தல் உள்ள சேர்த்துக்கலாம். புளி கரைசலை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். புளி கரைசல் போக மீதி கொஞ்சம் இருக்குது, அதை நான் வந்து எனக்கு பானக்கரம் ரெடி பண்ண போகிறேன். நம்ம இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பானக்கரமோ இல்லை லெமன் ஜூஸோ ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் பெப்பர் பொடியும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன் ரசத்துக்கு.
இது பானக்கரை செய்ய போகிறேன். அந்த பக்கத்தில் ரசம் வந்து அடுப்பில் இருக்கிறப்ப பானக்கரத்துக்கு ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் கருப்பட்டியை உள்ளே சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் கருப்பட்டி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பட்டி சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பானக்கரை ரெடி, நான் அதை குடிச்சிட்டு தான் அடுத்து வேலையை கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ வந்து ரசம் நல்லா லைட்டாக நுர வந்துடுச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே மல்லியலை தூவி அவ்வளோதான் முடிஞ்சது, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வேலை முடிந்ததுக்குள்ளே நமக்கு மட்டன் கிரேவியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ மட்டன் ரெடி ஆகி அதுலேயும் நான் மல்லியலை தூவி ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இந்தளவுக்கு கிரேவியோட பதம் இருந்தால் போதுமானது. இப்போது நான் பொரியல் பண்ண போகிறேன். அந்த பொரியலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து நம்ம கழுவி கழுவி அப்படியே யூஸ் பண்ணோம்னா நமக்கு சிங்கில் வந்து பாத்திரங்கள் வந்து அதிகமாக சேராது. வேறு வேறு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பாத்திரங்கள் சேர்ந்துட்டுருக்கோம், அப்புறம் அது கிச்சன்லேயே நின்று க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போது கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், மதியத்துக்கு தேவையான மட்டன் கிரேவி, ரசம், பொரியல் எல்லாம் ரெடி. அவ்வளோதான் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.